Smile, smile, Tanga, smile, Lakshmi Jewellers, Tarum, Tanga, smile. Tangam Banga, East Ham Lakshmi Jewellers. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் மைத்திரி ரணிலின் நல்லாட்சி காலம் நிலவிய போது தீபாவளிக்கு பொங்கலுக்கு இடையில் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு பெறுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கூறியிருந்தார். இந்த விடயம் எள்ளலுக்கு உள்ளானமை நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு சங்கதி. இப்போது நேற்று முன்தினம் இடம்பெற்ற தீபாவளி என்றும் இதே சொனிப்பட ஒரு விடயத்தை ஸ்ரீலங்காவின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார். அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பின் ஊடாக இனப்பிரச்சனைக்கான முழுமையான ஒரு தீர்வு ஒரு வருட காலத்துக்குள் உருவாக்கப்படும் என ரணிலின் செய்தி வந்தது. இந்த செய்தியை யாழ்ப்பாணத்தில் நேற்று கூறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் இந்த விடயத்தில், அதாவது புதிய அரசியலமைப்பு என்ற விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தரப்பில் இருந்து முன்னர் எவ்வாறு பங்களிப்பு வழங்கப்பட்டதோ அவ்வாறான முழுமையான பங்களிப்பு வழங்கப்படும் எனவும் அவர் நேற்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். கடந்த ஜூலை மாதத்தில் ரணில் விக்ரமசிங்க அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போது அதனை கடுமையாக எதிர்த்தவர்களில் ஒருவர் சுமந்திரன். தற்போது ரணில் தனது செல்வாக்கை இலங்கையில் உயர்த்தி கொள்ளும் வகையில் சுழுவாக நகர்ந்து கொள்வதால் சுமந்திரனும் தனது ரணில் எதிர்ப்பை சற்று தணிப்பதாக தெரிகின்றது. ஆனால் இதற்கு முன்னர் அவர் ரணிலை காரசாரமாக விமர்சித்திருந்தார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் உள்ள கருந்துளை வழியாக நாடாளுமன்றத்தின் போலி பெரும்பான்மையை பெற்று அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரணிலுக்கு மக்களின் ஆதரவு இல்லை என்பதை கடந்த ஜூலையில் பகிரங்கமாக சுமந்திரன் சொன்னார். அதன் பின்னர் ரணிலின் இந்த தெரிவு திகைப்பூட்டும் ஒரு ஆச்சரியம் எனவும் அவர் எல்லல் செய்திருந்தார். ஆனால் இப்போது புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு ரணில் ஒரு தீர்வை காண முனைந்தால் அதற்கு முழுமையான பங்களிப்பு உண்டு என்ற வகையில் சுமந்திரனின் கருத்து வந்திருக்கின்றது. அத்துடன் ரணில் பிரதமராக இருந்த நல்லாட்சி கால பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வளவு தூரம் அவருடன் இணைந்து செயற்பட்டது என்பதை ரணில் விக்ரமசிங்கவும் அறிந்து கொள்வார் என அவர் சொன்னார். ஆனால் அவ்வாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சி காலத்தில் இணைந்து செயற்பட்டாலும் அதனூடாக தமிழர்களுக்கு எவ்வளவு பெறுபேறுகள் கிட்டியது என்பதை சாமானிய தமிழர்களும் அறிந்து கொண்டது வேறு விடயம். 2016 ஆண்டு ஜனவரியில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் அரசியலமைப்பு பேரவையாக மாற்றப்பட்ட பின்னர் புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்துக்காக நடந்த விவரங்களையும் சுமந்திரன் இப்போது கூறியிருக்கிறார். புதிய அரசியலமைப்பு தொடர்பான 2 இடைக்கால அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர் சொன்னார். இவ்வாறாக விட்டகுறை தொட்டகுறையாக நிற்கும் வேலையை விரைவாக முன்னெடுத்தால் ஒரு வருட காலத்துக்குள் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்ற விடயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் எனவும் கூறிய சுமந்திரன் அதற்கு ஒரு வருட காலம் கூட தேவையில்லை எனவும் சொன்னார். ஆக மொத்தம் ரணில் தற்போது முன்னகர்த்த முனையும் இந்த ஒரு வருட காலத்துக்குள் தமிழருக்கு அரசியல் தீர்வு என்ற விடயம் ஒரு வகையில் அடுத்த தீபாவளிக்கு இடையில் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு வெறும் என முன்னர் இரா சம்பந்தன் சொல்லிய விடயத்திற்கு சமரான ஒரு விடயத்தை ரணிலும் இப்போது சொல்ல முனைவதன் தோற்றப்பாட்டை எதிரொலித்திருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கை தீவுக்கு இப்போதெல்லாம் வாராவாரம் வாஷிங்டனில் இருந்து ஒரு பிரபலமான தலை செல்வது அவதானிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சில மாத இடைவெளிக்கிடையில் மீண்டும் அமெரிக்க திரைசேரியின் ஆசிய விவகாரங்களுக்கான செயலாளர் ரோபர்ட் கப்ரோத் சென்றிருக்கின்றார். அவர் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் உட்பட்ட முக்கிய ஸ்ரீலங்காவின் பிரபலங்களுடனும் சந்திப்புகளையும் பேச்சுக்களையும் நடத்தியிருக்கின்றார். ரோபர்ட் கப்ரோத்தின் இலங்கைக்கான நிகழ்ச்சி நிரலை நோக்கினால் அதில் இலங்கையின் சக்தி வலைத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் சக்தி வலைத்துறை சார்ந்த கொள்கை முன்னெடுப்புகள், கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயம், எரிபொருள் முகாமைத்துவம் மற்றும் ஸ்ரீலங்காவுக்கான மசகு எண்ணெய் உட்பட்ட எண்ணெய் இறக்குமதி விடயங்களும் இருக்கின்றன. இந்த விடயங்களில் கலந்துரையாடல்கள் மற்றும் பேச்சுக்கள் நடத்தப்படுகின்றன. ரோபர்ட் கப்ரோத் குழு கடந்த ஜூன் மாத இறுதியில் கோட்டாபாய பதவி விலக முன்னர் இலங்கைக்கு சென்று சந்திப்புகளையும் பேச்சுக்களையும் நடத்தியிருந்தது. இந்த சந்திப்பு இடம்பெற்று 2 வார காலத்துக்கு பின்னர் கோட்டாபாய நாட்டை விட்டு தப்பியோடி பதவியும் விலகியிருந்தார். இந்த பின்னணியில் தான் அமெரிக்க திரைசேரியிலிருந்து ரோபர்ட் கப்ரோத் மீண்டும் இலங்கைக்கு சென்றிருக்கின்றார். கடந்த வாரம் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ராஜதந்திரி டொனால்ட் லூ இலங்கைக்கு சென்று திரும்பிய பின்னர் இந்த பயணம் இடம்பெற்றிருக்கிறது. ரஷ்யா ஸ்ரீலங்காவுக்கு கடனுதவியில் மசகு எண்ணெயை ஏற்றுமதி செய்ய இணங்கியுள்ள நிலையில் ரஷ்ய ஏற்றுமதியை ஊடறுக்கும் வகையில் அமெரிக்க திரைசேரி சில சூட்சுமங்களை இலங்கையில் பிரயோகிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து பிரித்தானியா பக்கம் பார்வையை திருப்பலாம். பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ரிஷி சுனாக் நேற்று தனது புதிய அமைச்சரவையை உருவாக்கியிருந்த நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் தனது முதலாவது பிரதமருக்கான கேள்வி நேரத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார். பிரித்தானியாவின் முதலாவது வெள்ளை இனத்தவர் அல்லாத ஆசிய பூர்வீக பிரதமர், வயதில் குறைந்த பிரதமர், முதலாவது இந்து பிரதமர் என்ற புதிய பதவிகள் எல்லாம் ரிஷி சுனாக்கு இருந்தாலும் எதிர்க்கட்சிகளோ ரிஷி சுனாக்கு ஆட்சி செய்வதற்கு ஆணையில்லை எனவும் உடனடியாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் ரிஷி சுனாக் இந்த நிலைப்பாட்டை நிராகரித்திருக்கின்றார். இந்த நிலை ரிஷி சுனாக் நேற்று பிரதமராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே சிலரை பதவி விலக வைத்து தனக்குரிய புதிய அமைச்சரவையை உருவாக்கி இருக்கின்றார். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அப்போது பிரதமராக லிஸ்ட்ரஸ் இருந்தபோது பிரித்தானியாவின் சுற்றாடல் அமைச்சக பொறுப்பு ஸ்ரீலங்கா பூர்வீக கலப்பை கொண்ட ரணில் ஜெயவர்தனாவுக்கு வழங்கப்பட்டது. அவ்வாறாக பதவி வழங்கப்பட்ட ரணில் ஜெயவர்தனாவின் பதவிக்கு நேற்று ரிஷி சுனாக் ஆப்படைத்தார். இதனால் ரிஷி சுனாக் கோரியபடியே அவர் நேற்று மாலை பதவியில் இருந்து விலகினார். புதிய பொறுப்புகள் இவையும் அவருக்கு வழங்கப்படவில்லை. கன்சர்வேட்டிவ் கட்சியை ஒற்றுமைப்படுத்தும் வகையில் புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டதான சிலாகி ரிஷி சுனாக் தரப்பில் இருந்தாலும் புதிய உள்துறை அமைச்சராக மீண்டும் சுயல்லா பிரேமன் தெரிவு செய்யப்பட்டமை விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்கியுள்ளது. பாதுகாப்பு குறைபாடுகளுக்காகவும் அமைச்சரவை விதிகளை மீறியமைக்காகவும் ஒரு வாரத்திற்கு முன்னர் பதவி விலக வைக்கப்பட்ட சுயல்லா பிரேவமேனுக்கு மீண்டும் ஒரு வார காலத்தில் உள்துறை அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டமை கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாகியுள்ளது. மீண்டும் அவருக்கு அமைச்சக பொறுப்பு வழங்கிய விடயத்தில் சில டீல்கள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன. குறிப்பாக சுயல்லாவின் இந்த நியமனம் நாட்டுக்காக அல்ல, மாறாக ரிஷி சுனாக்கின் சுயநலம் சார்ந்த வியூகங்களுக்குரியதென தொழிற்கட்சி விமர்சனத்தை தொடுத்துள்ளது. புதிய பிரதமர் ரிஷி சுனாக்கு இப்போது சில முக்கியமான சவால்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுனாக்கை பொறுத்தவரை லிஸ்ட்ரஸ் அமைச்சரவையில் பதவி வகித்த சில பிரபலங்களை நாடாளுமன்றத்தின் பின்வரிசைக்கு அனுப்ப தயாராக இல்லை. இதனால் அவர்களுக்கும் அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களை அவ்வாறு பின்வரிசைக்கு அனுப்பினால் ஒருவேளை அவர்கள் போரிஸ் ஜான்சனுடன் இணைந்து தனக்கு எதிர்காலத்தில் ஆப்படித்துக் கொள்வார்கள் என்ற எச்சரிக்கையுடன் ரிஷி சுனாக் அவர்களுக்கும் அமைச்சு பொறுப்புகளை வழங்கியிருக்கின்றார். இதனால் நிதியமைச்சராக ஜெரமி ஹண்ட் தொடர்ந்தும் பதவி வகிக்கின்றார். அதேபோல வெளியுறவு அமைச்சராக ஜேம்ஸ் கிளவெலியும் தொடர்கின்றார். பாதுகாப்பு அமைச்சராக பென் வெலஸும் தொடர்கின்றார். ஆனால் ரிஷி சுனாக்கின் முதலாவது புதிய நிதி திட்டம் எவ்வாறு வரப்போகின்றது என்பது ஒரு முக்கியமான சோதனையாக மாறியுள்ளது. குறிப்பாக பிரித்தானியை எதிர்நோக்கிக் கொள்ளும் 40 பில்லியன் பவுண்ட்ஸ் கருந்துளையை அவர் எவ்வாறு ஈடுகட்டப் போகின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு வினா. குறிப்பாக செலவீன குறைப்புகள் மற்றும் வரி உயர்வுகளை உள்ளடக்கி அடுத்த வாரம் இந்த திட்டம் பகிரங்கப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரிஷி சுனாக் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஏறக்குரிய 80 ஆசனங்களுக்குரிய பெரும்பான்மை இருந்தாலும் தற்போது பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அழைப்புகள் கன்சர்வேட்டிவ் கட்சியிலும் அதிகமாக தலையெடுத்து வருவதால் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் ரிஷி சுனாக்குக்கும் சவால்கள் காத்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவை பிரித்தானிய நிலவரங்கள். இவைதான் IBC தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.